ஹலோ எவ்ரிவன், போன வீடியோவில் பிளெண்டரில் டெக்ஸ்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் யூவி அன்ராப்பிங் பற்றி பார்க்கலாம். உங்களோட 2D சர்ஃபேஸில் 3D ஆப்ஜெக்டை ஸ்கின் பண்ணுற ப்ராசஸ் தான் யூவி அன்ராப்பிங் அண்ட் யூவி மேப்பிங். உங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போங்க. அப்புறம் மொத்த மேஷையும் செலக்ட் பண்ண ஏவை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் இமேஜ் எடிட்டருக்கு போய் யூவி எடிட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். இமேஜ் எடிட்டர் மாதிரி தான் இதுவும். இது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சூஸ் பண்ண இமேஜை கரண்ட்டாக செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டில் யூவி மேப்பை டிஸ்பிளே பண்ணும். யூவி எடிட்டிங்க்குனே தனியாக இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் இருக்குது. யூவி எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ்க்கு போகலாம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை யூவி எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ நோட் பண்ணிங்கன்னா நம்ம டிஃபால்ட் கியூப் மற்ற ப்ரிமிட்டிவ் மேஷ மாதிரி இதுவும் அன்ராப் ஆகி தான் வருது. இதுதான் நம்ம கியூபோட யூவி மேப். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக யூவி மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இமேஜ் டெக்ஸ்டரை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். தென் அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஷேடர் எடிட்டரில் போட்டோம்னா அது இமேஜ் டெக்ஸ்டராக வந்துடும். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா யூவி எடிட்டர் ஷேடர் எடிட்டரில் நீங்கள் இமேஜ் டெக்ஸ்டர் நோட்டில் இருந்து டிஸ்பிளே பண்ணுது. இன்னும் கூட நம்ம கியூப் ஒயிட்டாக தான் இருக்குது. அதுக்கு சிம்பிளாக கலர் அவுட்புட்டை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஷேடரோட பேஸ் கலர் இன்புட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படியும் நீங்கள் பண்ண டெக்ஸ்சர் தெரியலனா நீங்கள் வியூ போர்ட்டில் லுக் டேவ் மோட் இல்லைனா ரெண்டர்டு மோடில் இருக்கீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யூவி எடிட்டரில் போய் சில ஃபேஸஸை செலக்ட் பண்ணலாம். வியூ போர்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் செலெக்ஷன் மோடை சூஸ் பண்ணிக்கலாம். மேஷோட ஹாட்கீஸான GRS அதெல்லாம் இதுலேயும் ஆஸ் யூஷுவலாக ஒர்க் ஆகும். ஹாட்கீயை யூஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். யூவி எடிட்டரில் இருக்கிறத கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா இமேஜ் லைட்டாக சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது கொஞ்சம் மூவ் பண்ணோன்னா அங்கே சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இப்போ அகெயின் அந்த ப்ராசஸை பண்ண நம்ம எல்லாத்தையும் ஸ்கேல் பண்ணலாம். இதில் இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா யூவி எடிட்டரில் நீங்கள் செலக்ட் பண்ண எட்ஜஸ், வேர்டிசஸ், அப்புறம் ஃபேஸஸ் மட்டும்தான் தெரியும். இதால் வியூ போர்ட்டில் எந்த ஃபேஸ் யூவி எடிட்டரில் வருதுன்னு கிளியர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வியூ போர்ட்டில் ஃபேஸ் செலக்ட் மோட யூஸ் பண்ணி ஃபேஸை செலக்ட் பண்ணோம்னா அது செலக்ட் பண்ண ஃபேஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஃபேஸை மட்டும் யூவி எடிட்டரில் தனியாக காட்டும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை அப்படியே திருப்பி போட்டு பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு சிம்பிளாக யூவி எடிட்டரோட டாப்பில் அந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஆரோ ஐக்கான், அதை செலக்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற மற்ற பட்டன்ஸ் தெரியலனா இந்த மோட் டாகுல்டில் இருந்ததுன்னா நீங்கள் யூவி எடிட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லைனா டேப் பாரில் ஸ்க்ரோலும் பண்ணலாம். இப்போ யூவி எடிட்டரில் இருக்கிற ஃபேஸ் செலக்ட் மோடை செலக்ட் பண்ணி யூவி மேப்பில் இருக்கிற ஃபேஸை செலக்ட் பண்ணலாம். அது வியூ போர்ட்டில் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணும். எந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இமேஜும் யூவி எடிட்டரும் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க டிஃப்ரெண்ட் அன்ராப்பிங் அல்காரிதம்ஸை பற்றி பார்க்கலாம். 2D சர்ஃபேஸில் 3D ஆப்ஜெக்டோட ஃபேஸில் அன்ராவல் பண்ணுறது தான் அன்ராப்பிங். அன்ராப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க யூவி மெனுவை கொடுங்க, இல்லைனா யூவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி கியூபை அன்ராப்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய அன்ராப் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டான அல்காரிதம் அன்ராப் தான் அன்ராப். இது எதை நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் காட்டும். அண்ட் இதை உங்கள் மேஸ்டில் அன்ராப் பண்ணிடலாம். ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி குயிக் அண்ட் ரஃபாக திங்ஸை அன்ராக் பண்ணலாம். இதே மாதிரி தான் லைட் மேப்ஸ், அப்புறம் ஃபாலோ ஆக்டிவ் குவாட்ஸ், கியூப், சிலிண்டர், அப்புறம் ஸ்பியர் ப்ரொஜெக்ஷனோட அல்காரிதம்ஸ்லாம் அல்காரிதம் நேம்க்கு சிம்லராக இருக்கிற ஷேப்ஸ் இருக்குல்ல ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபிட் ஆகும். ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இது நீங்கள் வியூ போர்ட்டில் எங்கே பார்க்குறீங்களோ அதை உங்கள் யூவி மேப்பில் ஃப்ளாட் பண்ணிடும். இது உங்கள் மேஷை அன்ராப் பண்ண ரொம்ப பேசிக்கான வழி. இது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதை நல்ல எஃபெக்ட்டுக்காக தான் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட் ஃப்ரம் வியூ இது என்ன பண்ணணும்னா யூவி எடிட்டர் வழியாக ஸ்ட்ரெச் பண்ணிடும். இதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ வியூவில் இருந்து ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கியூபில் இமேஜ் நல்லா ப்ராஜெக்ட் ஆகியிருக்கு. இப்போ பெர்ஸ்பெக்டிவாக ரொட்டேட் பண்ணோம்னா இமேஜ் சைடில் ஸ்ட்ரெச் ஆகியிருக்கிறத பார்க்கலாம். இது முன்னாடி நம்ம பார்த்ததுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஐ மீன் ஃபேஸஸ்க்கு யூவி எடிட்டரில் போதுமான அளவுக்கு பிக்சல்ஸ் இல்லை, அதனால தான் அப்படி ஆச்சு. அன்ராப்பிங் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணாலும் எதுவும் ஆகலை. எதுக்குன்னா கியூப் ஆல்ரெடி அன்ராப் ஆகியிருக்கு. இப்போ பேசிக்கான அன்ராப் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு நம்ம சில சீம்ஸை மார்க் பண்ணணும். ஸ்கின் பண்ணும்போது கட் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ பிளெண்டரில் மார்க் பண்ணுற எஜ் லூப்ஸ் தான் சீம்ஸ். கலர் இல்லைன்னா மார்க் ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேண்டிய எஜ் லூப்ஸை செலக்ட் பண்ணுங்கள். எஜ் செலக்ட் மோடில் போய் இந்த 3 எட்ஜஸை செலக்ட் பண்ணலாம். அப்புறம் அன்ராப் மெனுவில் போய் மார்க் சீமை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண எட்ஜஸ் மார்க் ஆகியிருக்கும். இது பார்க்குறதுக்கு ஸ்லைட் ரெட்டாக தான் தெரியும். இப்போது இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணி அதையே மறுபடியும் பண்ண போகிறேன். இப்போது ஃபுல் மேஷையும் செலக்ட் பண்ணி அன்ராப் மெனுவில் இருந்து அன்ராப்பை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணுறதுக்கு சிமிலராக இதுவும் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ எதுக்கு நான் சீம் செலக்ட் பண்ணேன்னா, இங்கே நம்ம பார்க்குற யூவி மேப்பில் இருக்கிற கிராஸோட ஆர்ம்ஸ்லாம் ஃபேஸஸ். ஸோ அதில் எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணிட்டு ஒரே ஒரு கனெக்டட் எட்ஜில் இருக்கணும். அதுக்கு தான் மற்ற 3 ஃபேஸஸ்லாம் சீம்ஸாக மார்க் பண்ணேன். இப்போது நம்ம சிம்பிளாக கிராஸோட டெயிலிருந்து கிராஸோட ஹெட்டை மட்டும் செப்பரேட் பண்ணணும். இந்த மாதிரி திங்ஸ்க்கு சீம்ஸ் ஒர்க் ஆகுது. உங்கள் சொந்த மேஷில் ஒர்க் பண்ணும்போது எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதை யூஸ் பண்ணி யூவி மேப்பை உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் யூவி அன்ராப்பிங்கை பற்றி ஃபுல்லாக தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் லைட் டேப்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.